உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்க உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க இது உங்கள் டாப் நியூஸ் சேனலின் ஆன்மீக நேரம் நம்முடைய வீட்டின் வாசற்படியில் எலும்புச்சையையும் மிளகாயையும் கோர்த்து திஷ்டிக்காக கட்டி வைத்திருப்பார்கள் சில பெரிய வீடுகளில் பூசினிக்காயில் திஷ்டி பொம்மை பணம் வரைந்து தொங்க விட்டிருக்கும் ஆனால் இது மட்டும் இல்லாமல் நம்முடைய கிராமப்புறங்களில் வீட்டு வாசலில் கழுகு போன்ற உருவம் கொண்ட ஒரு காய்ந்த கிழகு ஒன்றை கட்டி தொங்க விட்டிருப்பார்கள் அந்த கிழங்கின் பெயர்தான் ஆகாய கருடன் கிழங்கு காட்டு பகுதிகளில் மட்டும் கிடைக்கும் இந்த கிழங்கு பற்றி பல அபூர்வமான தகவல் பலருக்கும் தெரிந்திருக்க வாய்ப்பில்லை வாருங்கள் அவை என்ன என்பதை பற்றி நாம் இந்த பதிவில் காண்போம் மண்ணுக்கு அடியில் இருக்கும் இந்த கிழங்கை தோண்டி எடுத்து தனது வீட்டின் வாசலில் கட்டி வைப்பது வழக்கமாக இருந்தது நம்முடைய காலத்தில் நிறைய பேர் கற்றாலையை வீட்டின் வாசலில் தொங்கவிட்டிருப்பார்கள் அதே போல அந்த காலத்தில் நம்முடைய முன்னோர்கள் இந்த ஆகாய கருடன் கிழங்கை தான் கட்டி தொங்கவிட்டிருந்தார்கள் காற்றில் தொங்கிக் கொண்டிருக்கும் போது அது கருடன் வடிவத்தில் இருப்பதால் இதற்கு இந்த பெயர் வந்தது அதோடு வானத்தில் இருக்கும் கழுகு நிலத்தில் இருக்கின்ற பாம்பினை வேட்டையாடுவதைப் போல இந்த கிழங்கு பாம்புகளை விரட்டுகின்ற சக்தி கொண்டது அதற்கு காரணம் இந்த கிழங்கின் வாசம்தான் இந்த வாசத்தால் எந்த விஷப்பூச்சிகளும் நம்முடைய வீட்டுக்குள் வரவே வராது மிகச்சிறந்த கிருமி நாசினியாகவும் செயல்பட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கு எந்தவிதமான தொற்று நோய்களும் ஏற்படாமல் பாதுகாக்கின்றது விசப்பூச்சிகளை விரட்டுவது போலவே வீட்டுக்கு ஏற்படுகின்ற திஷ்டி தோஷங்கள் நீக்குவதோடு தீயசக்திகளை அண்டவிடாமல் தன்னுள் கிரகித்துக் கொள்கின்ற ஆற்றல் இந்த கிழங்குக்கு இருக்கிறது கோவில் கோபுர கலசங்கள் பிரபஞ்சத்தில் உள்ள நேர்மறை சக்திகளை ஈர்த்து கோவில் கருவறைக்குள் அனுப்புவது போல இந்த ஆகாய கருடன் கிழங்கு நேர்மறை சக்திகளை ஈர்த்து வீட்டுக்குள் அனுப்புகிறது இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்